வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியோட சைபர் கிரைம்லேருந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று அடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் சவுதியில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. எதனால் சொல்லியிருக்காங்க, அப்படி நம்ம என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்க புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா சைபர் கிரைம் அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ஒன்று அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்போட 2.21.22.7 அந்த வெர்ஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய சவுதி அரேபியா ஹேக்கிங் பண்ணி அவங்க பர்சனல் விஷயம், அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ இதெல்லாம் அவங்க திருடிட்டுருக்காங்க அப்படிங்கமாரி சவுதி அரேபியாவோட சைபர் கிரைம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் 2.21.22.7 யாராவது ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிங்க. அதுதான் உங்களோட பர்சனல் விஷயம் வெளியில் போகாமல் இருக்க ரொம்ப ரொம்ப தடுக்கும். ஏன்னா நிறையா ஹேக்கிங் நடந்துகிட்ருக்கு சவுதி அரேபியாவில். அப்படிமாரி சைபர் கிரைமே நம்மளை எச்சரிக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் இப்போ என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படி நான் எப்படி பார்க்குறது, சப்போஸ் அந்த வெர்ஷன் 2.21.22.7 யூஸ் பண்ணால் நான் எப்படி அதை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் இருக்குல்ல, உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நீ ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓப்பன் பண்ண இப்படி தான் வரும். இதில் மூணு கோடு இருக்கும், அந்த மூணு கோடு அழுத்தி கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங் அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு அம்பூரி போட்டு காட்டுறேன். அந்த செட்டிங்கில் போயிடணும். செட்டிங்கில் போனோன்னா லாஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெல்ப்பில் போனோன்னா லாஸ்ட்டில் அப் இன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு இடத்துல அப் இன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போன பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன வெர்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது 2.21.23.2.3 இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஹேக்கிங் பண்ண வாய்ப்புடைய, ஏன்னா அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வெர்ஷன் போட்டு 2.21.22.7 அதாவது 2.21.22.7 இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை அப்டேட் பண்ணிங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக அப்டேட் பண்ணிங்க. சில பேர் ஆட்டோ அப்டேட் கொடுத்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். சில பேர் ஆட்டோ அப்டேட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் உங்களுக்கு அப்டேட் ஆக வாய்ப்பு இல்லை. அதனால் தயவு செய்து அப்டேட் பண்ணிடுங்க. இது சவுதியோட சைபர் கிரைம் வந்து எச்சரிச்சிருக்குங்க, அதனால் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ சப்போர்ட் பண்ணுற மாரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.